20 வீரர்கள் பட்டியல் ரெடி. இதில் யார் யாருக்கு இடம்? அஜித் அகாகர் முடிவு. முழு விவரம் இந்த வீடியோல பார்க்கலாம். T20 உலக கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் யார் யாருக்கு இடம் கிடைக்கும் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. T20 உலக கோப்பைக்கான அணியை தேர்வு செய்யும் பணியில் BCCI தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. IPL 17வது சீசன் May 26 நிறைவு பெறும். இதனைத் தொடர்ந்து June 1 T20 உலக கோப்பை 2024க்கான தொடர் துவங்கும். லீக் ஆட்டங்கள் அமெரிக்காவிலும் சூப்பர் 8 போட்டிகள், நாக் அவுட் போட்டிகள் மேற்கிந்திய தீவுகளிலும் நடக்க உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற உள்ள போட்டிகளுக்கான பிச் எப்படி இருக்கும் என்பது குறித்த ஆராய BCCI தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகாகர் நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார். தற்போது பிச்சுகள் குறித்த அறிக்கையை BCCI நிர்வாகிகள் அஜித் அகார்கரிடம் சமர்ப்பித்துள்ளனர். அதில் போட்டிகள் நடைபெறும் பிச்சுகளில் பெரும்பாலானவை மிகவும் ஸ்லோ விக்கெட்டாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஸ்லோ விக்கெட்டில் சிறப்பாக செயல்படக்கூடிய பேட்டர்கள் பவுலர்களை தேர்வு செய்ய BCCI முடிவு செய்துள்ளது. ஸ்லோ விக்கெட்டில் கோலி அபாரமாக ஆடக்கூடியவர் என்பதால் அவர் நிச்சயம் விளையாடுவார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற T20 உலக கோப்பைக்கான அணி மீட்டிங்கில் விராட் கோலியை ஓபனராக களமிறக்க வேண்டும் என ரோஹித் சர்மா கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் அதற்கு அணி நிர்வாகமும் ஒப்புக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற BCCI மீட்டிங்கில் T20 உலக கோப்பைக்கான 20 கொண்ட பட்டியலை தயார் செய்துள்ளனர். இதில் 15 அணியிலும் 5 ரிசர்வ் வீரர்களாக இருப்பார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. 20 கொண்ட பட்டியலில் முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், மயங்க் யாதவ், ரியான் பராக் போன்றவர்களும் இடம்பெற்றுள்ளனர். ஹர்திக் பாண்டியாவிற்கும் இந்த பட்டியலில் இடம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் இனி வரும் IPL போட்டிகளில் ரெகுலராக பந்து வீசினால் மட்டுமே அணியில் சேர்க்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரோஹித் சர்மா கேப்டன், யசஸ்வி ஜெஸ்வால், ஜிம்மன் கில், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிங் சிங், ஹர்திக் பாண்டியா, KL ராகுல், ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன், ரவீந்திர ஜடேஜா, சகேல் குல்தீப் யாதவ், ஜல்பரித் பும்ரா, முகமது சிராஜ், மயங்க் யாதவ், ரியான் பராக், முகேஷ்குமார், வைபவ் அரோரா, ருதுராஜ் கேவாட், திலக் வர்மா என 20 கொண்ட பட்டியலை அறிவித்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நாளை வெள்ளிக்கிழமை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி லக்னோவில் மாலை 7:30 தொடர்கிறது. இந்த போட்டியில் CSK அணியின் முன்னாள் கேப்டன் தோனி சில மாற்றங்களை செய்ய போகிறார் என தகவல்கள் வெளியாகியது. குறிப்பாக CSK அணி பேட்டிங் நடுவரிசையில் சில சிக்கல்கள் இருக்கின்றது. சிவம் தூபவை தவிர மற்ற வீரர்கள் யாரும் அதிரடியாக விளையாடுவதில்லை. இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தலை தோனி அட்ரிக் சிக்சர் அடித்து 4 20 ரன்கள் குவித்தார். இதனால் பலரும் தோனியை பேட்டிங் வரிசையில் 4வது இடத்தில் களமிறங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் லக்னோ ஆடுகளும் மிகவும் தோய்வாக இருக்கும். இதன் காரணமாக தோனி நாளைய போட்டியில் பேட்டிங் வரிசையில் முன்னரே களமிறங்க கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தோனி தற்போது நல்ல உடல் தகுதியுடன் ஃபார்முடன் இருப்பதால் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரிகிறது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.